ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 11வது நாள். ஸோ நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் புதுவரவாக வந்திருக்காங்க. வந்த முதல் நாளே வந்துட்டு உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும், புதுசா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தி இவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்து அந்த டைட்டில்லாம் யாருக்கு வந்துட்டு பொருந்தும் அப்படின்றத வந்துட்டு அவங்க வாயாலே சொல்ல வைப்பாங்கல்ல. அதனால அர்ச்சனா வந்துட்டு வந்த உடனே அவங்க கிட்ட சில டைட்டில்கள் கொடுக்கப்படுது, அதுக்கு பொருத்தமானவங்க யாரு அப்படின்றது அவங்க வீட்டில் பார்த்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான். பொதுவாக டைட்டில் எதுவுமே வந்துட்டு அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம அனைவருமே நினச்ச மாதிரி எல்லா டைட்டிலுமே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா சாமி போடுறது, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டு, காணவில்லை, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறது, சிம்பிளி வேஸ்ட்டு, இப்படிப்பட்ட சில டைட்டில்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற டைட்டிலை திடீர்னு பாலாவுக்கு கொடுத்துட்டாங்க. பாலா ரொம்ப கடுப்பாக ரொம்ப திமிராக தான் எழுந்து வராரு, பயங்கர கடுப்பாக இருக்கான்னு நல்லா தெரியுது. சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு பாலாவுக்கு கொடுத்துட்டாங்க. அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, நம்ம சிவானிக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு, சிவானி இதுக்கப்புறமா நீ இப்படி இருக்கக்கூடாது, அதை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு இந்த டைட்டில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நிஷாவுக்காக்கா அவங்க கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? ஆமா சாமி போடுற டைட்டில். எப்போவுமே கலகலன்னு இருந்த நிஷா இந்த டைட்டில் வாங்கினதுக்கப்புறமா அவங்க ஃபேஸில் அந்த கலகலப்பு சுத்தமாக மறைஞ்சு போச்சு. இப்போ தெரியுதா நிஷா, மற்றவங்கள கலாய்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில் கொடுத்தா எந்த அளவுக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா காணவில்லை அப்படின்றத நம்ம ஆஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப பல கொஞ்சம் குளறுபடியான டைட்டில்லாம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பிபி அதாவது பிக் பாஸ் தமிழ் 4 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்துட்டு எல்லாம் பாசிட்டிவாக நினைப்பீங்க, அப்படி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியே கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே கொடுத்துருக்க எல்லா டைட்டிலுமே கொஞ்சம் எசக்க பிசக்காக தான் இருக்குது, அதை வந்துட்டு போட்டியாளர்கள் கொடுக்குறாங்க. இதனால் போட்டியாளர்கள் வந்துட்டு செம்ம கடுப்பாகியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. இதுதான் 3வது ப்ரோமோவாக வெளிவந்திருக்கு. ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு நம்ம சுரேஷ் அவரை மட்டும்தான் கலாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமுக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய வெடிகுண்டா இடத்துல வந்து போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் பயங்கரமாக காண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ சொல்லுவாங்கல்ல, குட் திங்ஸ் எட் டு கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு சில காட்சிகள் வரப்போது, தரமான சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் குறிப்பிடலாம்.